நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகூருக்கு தர்காவும் பாடகர் ஹனீஃபாவும் அடையாளமாக இருக்கிற மாதிரி கால்பந்தாட்டமும் ஒரு அடையாளம். ஊர் திருவிழாவான கந்தூரிக்கு அப்புறம் நாகூரே களைகட்டி இருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற கால்பந்து போட்டி. அப்போ தான் கேஆர்சி திடலில் கௌதியா ஸ்போர்ட்டிங் கிளப் நடத்துகிற இந்த கால்பந்து போட்டியை 40-100 கட்டணம் செலுத்தி மக்கள் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு மிக தீவிரமான ரசிகர்கள் அங்கே இருக்காங்க. அது பற்றின ஒரு காணொளி தொகுப்பு தான் இது. நாகூர் மக்களுக்கு கேஆர்சி என்றாலே மிகப்பெரிய விருப்பமும் ஆவலும் கூட. எப்பொழுது கால்பந்து திருவிழா நடைபெறும் என்று நாகூர் மக்கள் எப்பொழுதுமே ஆவலுடன் இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் இந்த பகுதியிலே குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 10-15 மாவட்டங்களில் 30 நாட்கள் கால்பந்து போட்டி நடத்துவது, அதுவும் அரசுடைய உதவி இல்லாமல் தனியார்களே நண்பர்களே சேர்ந்து குழுமமாக நடத்துவது என்பது நாகூரில் தான் பிரசித்தி பெற்ற ஒன்று. வருஷத்தில் 3 மாதம், அதாவது மே மாதம், ஜூன், ஜூலை, இந்த 3 மாதமும் சென்னையிலேருந்து கடலோர மாவட்டங்கள் உங்களுக்கு காயல்பட்டின வரைக்கும், அப்புறம் அடுத்த மாநிலம் கேரளா, மலப்புரம், கண்ணனூர், இது வரைக்கும் இந்த கால்பந்தாட்ட தொடர் போட்டி நடைபெறுது. இந்த கால்பந்தாட்ட தொடர் போட்டியில் வந்துக்கிட்டு இந்த பிளேயர்ஸ், தமிழ்நாடு பிளேயர்ஸ், கேரளா பிளேயர்ஸ்லாம் சந்திக்கும் போது அவங்க முதல் வந்து அறிமுகப்படுத்திட்டு கேட்குற கேள்வி என்னண்டா, நாகூர் செவன்ஸ் எப்போ நடத்துகிறாங்க? அந்த அளவுக்கு நாகூரில் வந்து இது பிரபலமாக இருக்குது. ஃபுட்பால் பார்க்கலண்டா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இதனால் ஒரு நாள் கூட இன்னும் மிஸ். ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் தான், சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே தான் விளையாடிட்டு. அப்போலாம் இந்த பில்டிங்கில் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஓப்பன் ப்ளஸ் தான். ஏன்னா நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 45-50 வருஷமாக இருக்குது. இப்போ எனக்கு வயசு 63 வயசு, பார்த்துக்க வேண்டியது தான். என் பேர் ரம்ஜான் அலி. கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு ஃபுட்பால் பிளேயரு, ஆனால் முன்னாள் ஃபுட்பால் பிளேயர் தான் சொல்லலாம், இப்போ ஃபுட்பால் பிளேயர் சொல்ல முடியாது. இப்போ வந்து இந்த தொடர் போட்டிக்கு வந்து எல்லோரோட நான் ஒரு ஆளாக அதில் பணியாற்றிருக்கேன். குறைஞ்சது என்னுடைய ஃபுட்பால் லைஃப்பில் வந்து ஒரு 35 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஒரு 20 வருஷமாக வந்து நான் என்னுடைய இதில் கொஞ்சம் கூடுதலான முறையில் ரிஸ்க் எடுத்து நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்தவரையும் ரசிகர்களும் பொருளாதார நன்கொடையாளர்களும் நமக்கு இங்கே இருக்கிறதுனால இந்த டோர்னமெண்ட்டை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியுது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து எம்ஜிக்கு நினைவாக மகனார்கள் வழங்குகிறாங்க. செகண்ட் ப்ரைஸ் வந்து ரஷீபா நிறுவன சார்பாக ரஷீபா இறங்குறாரு. தேர்ட் ப்ளஸ் வந்து தேர்டு ஃபோர்த்து வந்து நண்டு நிறுவன சார்பாக, நண்டு லுங்கிஸ் சார்பாக அவங்க வழங்குறாங்க. இப்போ இந்த விளையாட்டை போட்டை பொறுத்த வரையும் வந்து ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் மினிமம் 1500-2000 பேர் வரையும் வந்து பார்க்குறாங்க, கிட்டத்தட்ட 1 மாதம் இந்த டோர்னமெண்ட். இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஊரில் தான் கட்டணம் செலுத்தி கால்பந்தாட்டத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. ஒன்று செவன்ஸுக்கு வந்து நாகூரும், 11th காயல்பட்டினமும். இந்த கேரளா டீமுக்கு அதிக வந்துக்கிட்டு ஆடியன்ஸ் உண்டு. நாகூரை பொறுத்த வரைக்கும் கேரளா டீமுக்கும் பெங்களூர் டீமுக்கும் அதிக ஆடியன்ஸ் உண்டு. ஃபுட்பால் ரொம்ப இன்ட்ரெஸ்டான கேமு. நிறையா நாட்டில் விளையாடுறது ஃபுட்பால் தான் விளையாடுவாங்க. இப்போ தான் கொஞ்சம் கிரிக்கெட் கொஞ்சம் நாட்டில் தான் விளையாடுவாங்க. ஃபுட்பால் விளையாடாத ஊரே நாடே இல்லை. ஆமாம், நாகூரில் எல்லா தொழிலும் எல்லாருமே ஃபுட்பால் தான் இன்ட்ரெஸ்ட்டு. நாகூர் ஒரு பெரிய ஃபுட்பாலே, நாகூர் ஃபுட்பால் தாங்க பார்க்கும். கிரிக்கெட் வச்சா ஒரு 12 பேர் 15 பேர், பேட்மிண்டன் கலெக்ஷன் வச்சா கலெக்ஷன் அவரை பேட்மிண்டன் வைக்கிறவரும் அவர் தான் இருப்பார். பேஸ்கெட் பால் வச்சா அவர் தான் இருப்பார். ஏன்னா ஃபுட்பால் வச்சா கலெக்ஷன் வச்சா காசு கொடுத்து வருவானுவோம், 40-50 ரூபா கொடுத்து வர்றானு இல்லை. ஆமாம், இதில் எந்த டீமும் நீங்கள் வைங்க வரமாட்டான். ஆமாம்,
வேர்ல்டு கப்பு கிரிக்கெட்டே வச்சான் சொன்னா அவளை காசு கொடுத்து வர மாட்டானு. இதற்கு முன்பாக நாகூரில் கெஞ்சசவாய் ஸ்போர்ட்டிங் கிளப் என்கின்ற ஒரு கிளப் ஒன்று துவங்கப்பட்டு அதில் மிகச்சிறப்பான முறையில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வந்தது. அதே காலத்தில் இங்கே கமால் ரெக்ரியேஷன் கிளப் என்கின்ற ஒரு கால்பந்தாட்டக் கழகம் கேஆர்சி என்று உருவாக்கப்பட்டு அது அதனிடம் சிறப்பான முறையில் நடைபெற்று ஒவ்வொரு ஆண்டு காலமும் இந்த விளையாட்டுப் போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த விளையாட்டுப் போட்டியை நடத்துவதில் எங்களுக்கு பிறகு எங்களோடு வந்தவர்கள் இப்பொழுது விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் இக்பால், ரம்ஜான் அலி இப்படி போன தம்பிமார்கள் எல்லாம் இதை மிகவும் ஆர்வமாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது நடத்துகின்றதில் இன்னும் வெளிமாநிலத்து ஆட்டக்காரர்கள் அதிகப்படியாக பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த மைதானம் கோதியா ஸ்போர்ட்டிங் கிளப் என்ற மைதானம் இப்பொழுது அது தொடர்ந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நாகூர் அளவில் போட்டிகள் நடைபெற்று பின்னர் வட்டார அளவில் கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மாநில அளவில் கொண்டு செல்லப்பட்டது. மாநில அளவில் கொண்டு செல்லப்பட்ட போட்டி இந்த ஆண்டுகளோடு 59 ஆண்டுகளை கடந்து இருக்கிறது. இதில் தென்னிந்திய அளவில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி என்று இந்தியாவின் தென் மாநிலங்கள் 4 போட்டி போட அளவிற்கு இங்கே விளையாட்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே உலக அளவில் கால்பந்து போட்டியில் பங்கேற்ற ஜோடி சில்வா அவர்கள் இந்த மைதானத்தில் விளையாடி இருக்கின்றார். அதுபோன்று அலெக்ஸ் அவர்கள் இந்த மைதானத்தில் பங்கு பெற்றிருக்கின்றார். இன்னும் இந்திய அளவிலே போட்டியை பெற்ற ஐடி பெங்களூர் அணி இங்கே விளையாடி இருக்கிறது. டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டுடைய பிஎஸ்என்எல்லுடைய டிபார்ட்மெண்ட் அணி இங்கே விளையாடி இருக்கிறது. இப்படி மிக பிரசித்தி பெற்ற அளவில் கால்பந்துக்கென்று நாகூர் தான் சொந்த ஊர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக அந்த மைதானத்தை மக்களே, நண்பர்களே, கால்பந்து வீரர்களே செப்பனிட்டு சரி செய்து தொடர்ச்சியாக அந்த விளையாட்டுப் போட்டியை நடைபெற்றுக் கொண்டு வருவாங்க. 58 வருஷமாக கௌதியா ஸ்போர்ட்டிங் கிளப் இந்த விழாவை நடத்திக்கிட்டு வர்றாங்க சிறப்பாக. அதில் நாகூரில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து அதிகமாக இருக்கிறோம் நாங்கள் இந்த ஃபுட்பால் தாண்டி. அதனால் மேல்மேலும் சிறப்பிக்கிறதுக்கு எங்கள் ரசிகர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதனால் இன்னும் நீங்கள் இன்னும் 2 நீங்கள் நடத்தினாலும் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து நீங்கள் முடிவு இன்னும் 2 இல்லை 5 வந்தால் கூட நாங்கள் டெய்லி வருவோம். எனக்கு விளையாட்டுலேயே ரொம்ப பிடிச்சது வந்து நீக்ரோ பிளேயர்ஸ் தான். இந்த நீக்ரோ பிளேயர்ஸ் வந்தாவே இன்னும் ஆடியன்ஸும் இன்னும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இன்னும் மக்கள் இன்னும் நிறையா வந்து வருவாங்க இங்கே புரிஞ்சிடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நீக்ரோகளில் விளையாடக்கூடியவங்களுக்கும் ஒரு அதாவது கமிட்டி 3 பேரை தான் நிர்ணயிச்சிருக்கேன். 30 பேரை கொடுத்தா கூட நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். நான் இக்பாலு, ஃபுட்பால் பிளேயர், பழைய பிளேயரு. நிறையா ஸ்டேட் லெவலில் நிறைய இடத்துல போய் விளையாடி இருக்கோம். கேரளா, பெங்களூரு எல்லா இடத்துலையும் விளையாடி இருக்கோம். அதே மாதிரி நம்ம கிரவுண்டு வந்து 59 வருஷமாக இந்த மேட்ச் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதில் வந்து குறிப்பிடத்தக்க ஜலீல் காக்கான்னு சொல்லிட்டு அவங்க தான் மெயினாக அந்த கிரவுண்டு உருவாக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துனது. அதே மாதிரி எங்களையெல்லாம் உருவாக்குனது வந்து பெயில்வான் காக்கான்னு சொல்லிட்டு அவங்க தான் தலைசிறந்த கோல் கீப்பர் அவங்க. அதில் நாகூர்லேயே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து 3 டீம் இந்த வருஷம் என்ட்ரி ஆகினாங்க. அதில் வந்து ஒரு டீம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து லீக்கு போயிட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். லீக்கில் என்ட்ரி ஆகுறதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து இது இந்த செவன்ஸ் வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக டீம்ஸ் வராங்க. இந்த லெவலில் ஈக்குவல் கொடுத்து நம்ம ஊர் பசங்க விளையாடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்படிங்கும்போது நம்ம ஊர் வந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா வளர்ந்துருக்குது. செவன்ஸ் தான் விளையாட்டுலேயே மிக சிறப்பான விளையாட்டு. ஏன்டால் ஒரு நிமிடம் கூட அந்த விளையாட்டு வீரர் வயந்து இருக்க முடியாது. அவருடைய ஒரு சுறுசுறுப்பான ஒரு விளையாட்டாக உள்ளது செவன்ஸ். செவன்ஸ் டோர்னமெண்ட்டு போய் பார்த்தால், விளையாட்டை பார்த்தால் ஆரம்பம் முதல் கடைசி வரையில் தொய்வு இல்லாமல் ரசிக்கப்படியாக இருக்கும். நாகூர் கலெக்ஷன் டோர்னமெண்ட்டில் இறங்குறதுங்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவங்கலாம் வருவாங்க. நாகூர் டோர்னமெண்ட்டில் இறங்குதே ஒரு பெரிய கனவு முறையாது. ஏன்னா 59 வருஷமாக உள்ள ஒரு பாரம்பரியமான ஒரு கிளப் அது. அது உள்ளே போய் என்ட்ரி பண்ணி ஆடுறதே பெரிய விஷயம். அந்தளவுக்கு பிளேயர்ஸ் வருவாங்க. இதுக்குள்ளாக வந்து இங்கே வந்து இந்தியா பிளேயர் ஒரு 4-5 பிளேயர் புருஷோத்தமன் சொல்லிட்டு அவர் விளையாடி இருக்கிறாரு. அது மாதிரி வெங்கடேஷ் விளையாடி இருக்கார், மகேந்திரா. இந்தியன் பேங்கு அஸ்ரஃபுன்னு சொல்லிட்டு அவர் விளையாடி இருக்கிறார். கலீல்னு சொல்லிட்டு ஹெச்ஏஎல் பிளேயர் விளையாடி இருக்கார். பன்னீர் பெருமாள்னு சொல்லிட்டு பெங்களூரில் உள்ளவங்க இங்கே நல்ல பிளேயர்லாம் வந்து எங்களோட எங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆடிருக்காங்க, எங்களோட சேர்ந்து விளையாடி இருக்காங்க. இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படியே வந்து ஃபிஃபா ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நாகூரில் வந்து தலைச்சிறந்த நடுவர்கள்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம தஸ்தகிரா இருக்கட்டும், பாஷாவாக இருக்கட்டும், ஆஷிகா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து நடுவர்கள்லாம் வந்து ஆரம்பத்தில் நாகூரில் வந்து நம்ம நடுவர்கள்லாம் வெளியிலேருந்து கொண்டு வருவாங்க. இப்போலாம் அந்த அளவுக்கு இல்லாமல் நாகூரில் உள்ள நடுவர்கள் வந்து வெளியூரில் போய் நடுவர்கள் பண்ணுற அளவுக்கு நல்லா பெரிய லெவலில் நல்லா பண்ணுறாங்க.
இதே மாதிரி 30 டீமு இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் கேரளா, பெங்களூர், அப்புறம் கோயம்புத்தூர், ஊட்டி, இது போன்ற சென்னை மறு தமிழ்நாட்டில் தலை சிறந்த விளையாட்டு வீரர்களும் கேரளாவில் முக்கியமான பெரிய பெரிய பிளேயர்லாம் விளையாடினாங்க. இது வந்து 4 கோட்டராக மொத்தம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 4 கோட்டரில் 2-1 டீமாக எடுத்து 4 லீக்கை போட்டு மொத்தம் 5 ஆக்கி நம்ம லீக்கு போட்டு நடத்திட்டுருக்காங்க. இது வந்து முதல் பிரைஸ் உள்ளது. இது சிறந்த விளையாட்டு வீரர்களுக்காக உள்ளது. இது வந்து 2nd பிரைஸ் உள்ளது. அதில் சிறுவர்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த விளையாட்டு தொடர்பு போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடியே கிரவுண்டு ரெடியாகக்குள்ளேயே அவங்க சிறுவர்கள்லாம் அதில் கலந்து அவங்கவுங்க வந்து விளையாட்டை சின்ன வயசாக இருந்தாலும் அந்த விளையாட்டை வந்து அவங்க டெவலப் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. நம்ம ஊரில் ஃபுட்பாலும் நாகூரில் ஃபுட்பால் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. சிறுவர்கள் நல்லா வந்து இந்த வழிகேட்டு செல்ஃபோன் மோகத்திலேருந்து தவிர்த்து இந்த விளையாட்டு மைதானத்தை நோக்கி வந்துடுறாங்க. இந்த சிறுவர்கள் வந்துட்டு காலையில் 6 மணிக்கு கிரவுண்டுக்கு வருவாங்க. 6 மணிக்கு வந்துட்டு நைட்டு 8 மணி வரைக்கும் அந்த மைதானத்துலேயும் திருவுலையும் விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு மாதம் எந்த திருவு நீங்கள் போனாலும் இல்லை எந்த ஒரு மைதானத்துக்கு போனாலும் நீங்கள் கால்பந்தாட்டை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு இந்த ஒரு மாதம் எந்த ஒரு சொல்லப்போனால் படிப்பு எல்லாத்தையும் தூக்கி தூரமாக வச்சுட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக கால்பந்தாட்ட குறிக்கோளாக தான் இருக்கும். அவங்க தான் வந்து ஒரு கௌதியா ஸ்போர்ட்டிங் கிளப்புக்கு கலெக்ஷன் ஆகிற மாதிரி ஒரு வீரராக வருவாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு கருத்து தெரிஞ்சதுலேருந்து நான் வந்துட்டுருக்கேன். எனக்கு வந்து ஃபுட்பாலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். நான் சின்ன பிள்ளை நான் பார்த்துருக்கேன். கால்பந்தாட்ட திருவிழா நடக்கிற வாசி இங்கே வந்துக்கிட்டு வருடம் ஒவ்வொரு அணி உருவாக்கி கொண்டே இருப்பாங்க. இந்த கௌதியா ஸ்போர்ட்டிங் கிளப்போட குறிக்கோள் என்னன்னா வருடம் ஒவ்வொரு அணியும் உருவாக்கிட்டு இருக்கிறது தான் அவங்களோட குறிக்கோளாக இருக்குது. சகோதரத்துவத்திற்கும் எடுத்துக்காட்டான ஒரு விளையாட்டு போட்டி. பாகுபாடு கிடையாது, மாச்சரியம் கிடையாது. இவன் வீரர் என்றால் அதுதான், அந்த வீரர்கள் எல்லோரும் சமம் அப்படி என்பதை இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டக்கூடியது இந்த விளையாட்டு போட்டி என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கால் மணி நேரம்